வடமாகாண ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து யாழ் சுண்டுக்குழியில் போராட்டம். யாழ் நாவலர் கலாசார மண்டபத்தை யாழ் மாநகர சபையிடமிருந்து பறித்து புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சின் கீழில் உள்ள இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களத்திடம் வழங்குமாறு பணித்த வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் செயல்பாட்டை கண்டித்து நேற்று 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. குறித்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், கட்சியின் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட முன்னாள் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள், முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் உள்ளிட்ட மணிவண்ணனின் ஆதரவாளர்கள், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணியினர், கட்சியின் செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இருக்கக்கூடிய நாவலர் கலாசார மண்டபம் என்பது தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்களில் ஒன்றும், அந்த வரலாற்று அடையாளத்தை புத்த சாசன அமைச்சர் கீழ் வருகின்ற திணைக்களம் ஒன்றுக்கு வழங்குவதன் மூலமாக படிப்படியாக சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பினுடைய விரிவாக்கத்திற்கு உதவுகின்ற நோக்கத்தோடு வடக்கு ஆளுநர் இதேச்சாதிகாரமாக முடிவெடுத்து அதனை மத்திய அரசுக்கு வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிலைமையிலே அவருடைய இந்த எதேச்சாதிகார நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே இங்கே ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த தாந்தோன்றித்தனமான இனவாதத்துக்கு எடுபடியாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கையை நாங்கள் மிகவும் வெண்மையாக கண்டிக்கின்றோம். அவர் தன்னை ஒரு தமிழனாக கூறிக்கொள்கின்ற பொழுதிலும் ஒரு இனத்தினுடைய கருவை அறுத்து இனத்தினுடைய குரல் வலையை நசுக்கி இனத்தினுடைய இரத்தத்திலும் அவலத்திலும் பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் ரணிலுடைய கால்கள் பாதங்களை பணிவிடை செய்து பேரினவாதத்தை திருப்திப்படுத்தி மீண்டும் அந்த பதவிகளில் நீடிப்பதற்காக அவர் இவ்வாறான ஒரு அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார். முன்பாக உண்மையிலே மனம் கவலைப்படக்கூடிய விடயம் என்னென்றால், இந்த நாவலர் மண்டபத்தை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்காக பல செயற்பாடுகள் திட்டவட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. உண்மையிலே இந்த நாவலர் கலாச்சார மண்டபம் மட்டுமில்லை, அடிக்கடி எமது தமிழினத்துக்கு எதிரான பல செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அரசு சார்பாக இந்த ஆளுநர் அரசின் சட்டத்தின் கீழ் தானும் ஒரு தமிழன் என்பதை மறந்து மிக மோசமாக எங்கட தமிழினத்தின் பல அடையாளங்களை மத்திய அரசுக்கு கொடுப்பதோடு இனத்தை விட்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஆளுநர் பதவியில் இருப்பவர், அதாவது வடபகுதியின் ஆளுநர் வந்து எங்கள் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆளுநர், இன்றைக்கு எங்கட தமிழினத்தின் அடையாளங்கள் அனைத்தையும் விற்பனை செய்வது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒரு போராட்டத்தை வைக்க வேண்டிய மிக ஒரு துன்பியலான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழினம் அனைவரும் சேர்ந்து உண்மையிலே 11 பேர் விளையாட 11,000 பேர் வேடிக்கை பார்ப்பதாக இருக்கக்கூடாது. அனைத்து தமிழர்களும் ஒன்று திறந்து எமது தமிழின அழிப்பிற்கு எதிராகவும் தமிழின அடையாளங்களை அழிப்பதற்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் நாங்கள் உடனடியாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியாக வேண்டும். இது தொடர்ச்சியாக இது இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமானால் தமிழினம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழினத்தை விற்கும் செயற்பாடை உடனடியாக நிறுத்தி எமது இனத்தின் அடையாளத்தை பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் இத்தால் அறிய கொடுக்க முனைகிறோம். நன்றி. நாவலர் கலாச்சார மண்டபத்தினை புத்த சாசன அமைச்சுக்கு வழங்கும் வடக்கு மாகாண சபை ஆளுநருடைய செயற்பாட்டை கண்டித்து இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினால் ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயற்பாட்டை வந்து அவர் பேரிலே வந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் வந்து தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பண்பாடுகளை சீரழிக்கின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த இன்று நடந்த கவனயீர்ப்பு போராட்டம் வந்து முன்னிட்டு வந்து அவர் அந்த செயற்பாட்டை நிறுத்த வேண்டும். இல்லையெனில் வந்து இந்த போராட்டம் வந்து வேறு வடிவத்தில் வந்து இந்த ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்களை பெருந்தளவாக திரட்டி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை வந்து நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம ஏபிள் HD Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.